ஹலோ கைஸ், நான் இந்த வீடியோ எதுக்கு எடுக்கிறேன்னா, நைட்டு வந்து வீடியோ எடுத்தேன். எடுத்துகிட்டு இருக்கப்போ என்னாச்சுன்னா, இந்த இடத்துல தான் அந்த கிணத்தை எடுத்துகிட்டு இருந்தேன். எடுத்துகிட்டு இருக்கிறப்போ அப்படியே என்னை தள்ளி விட்டு அந்த கேமரா எல்லாமே உள்ளே விழுந்துருச்சு. கேமரா லைட்டு எல்லாம் உள்ளே விழுந்துருச்சு. சரி, அதைத்தான் பார்க்கலான்னு தான் வந்தேன். இங்கே 100%க்கு 100% கோஸ்ட் இருக்குது, கன்ஃபார்மாக இருக்குது. இங்கே நைட்டு என்னை அள்ளு விட்டுருச்சு. இங்கே இது மாதிரி ஒரு வீடியோவில் கூட நான் அனுபவப்பட்டதே கிடையாது. ரொம்ப ரொம்ப டேஞ்சரான இடது. அதனால தான் இப்போ மொபைலில் தான் எடுத்துட்டுக்கிறதையே. அது மொபைலில் தான் எடுத்தேன், ஸ்டாண்டோடு அப்படியே உள்ள விழுந்துருச்சு. ஜஸ்ட் மிஸ், நானும் உழுவ வேண்டியது, தப்பிச்சிட்டே. அதில் ஸ்டாண்டு லைட்டு எல்லாமே உள்ள விழுந்துருச்சுங்க. இப்போ நான் எடுக்கணும், அதுக்காக தான் இங்கே வந்தேன். நைட்டில் இந்த இடத்துக்குள்ளே என்னால் வரத்துக்கே பக்கு பக்குன்னு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் என்னை நேற்று வாரி போட்டுருச்சு. நான் அதுக்கு எடுத்து அந்த வீடியோவை நான் எடுக்கணும். வீடியோ எடுத்து அது ரெக்கார்ட் பண்ணி தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். செல்லு ஆன் ஆகுமான்னு தெரியல, அது தண்ணிக்குள்ளேயே கிடக்குது. அது பசங்களை வர சொல்லியிருக்கிறேன், வந்தாங்கன்னா உள்ளே இறங்கி தான் எடுக்கணும். ஏன்னா அந்த வீடியோவில் நிறையா மனுஷமாக நடந்துருக்குது. எப்படியாவது நான் அந்த வீடியோ எடுக்கணும் வெளியே. எங்கே இருக்கணும் தெரியல. இப்படி தான் நின்று தான் எடுத்துகிட்ருந்தேன். அப்படியே பின்னாடிஞ்சு தள்ளி விட்டுச்சு. அப்படியே கேமரா கூட எல்லாம் உள்ளே விழுந்துருச்சு. ஆனால் அதில் ஒரு உருவம் நல்லாவே கேப்சர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவில் அந்த இடத்தையும் காட்டுறேன், அது இருந்த இடத்தையுமே. இந்த பக்கமாக தான் போனேன். இந்த இடத்துல தான் ஒரு ஆள் உட்காந்துட்டு இருந்த மாதிரியே இருந்துச்சு. அதை நான் துரத்திட்டே போனேன். துரத்திட்டே போகிறப்போ அது எங்கே மிஸ் ஆச்சுன்னு தெரியலான. அது பின்னாடியே தான் போனேன். பார்த்துட்டு சரி கிணத்து போய் எடுக்கலான்ட்டு தான் போய் எடுத்தேன். கீழே தள்ளி விட்டுருச்சு. நீங்கள் பகல்லே இப்போ எனக்கு வர்றதுக்கு இந்த பயமாக இருக்குது. இப்போது நைட் எனக்கு அந்த அளவுக்கு சம்பவமாகிடுச்சு எனக்கு. இங்கே ஓ வேற ஓகே கைஸ், நம்ம இந்த ஸ்டாண்டு கேமரா உள்ளே கிடக்குது. நான் ஃபஸ்ட்டு போய் அதை எடுக்கிறேன். எடுத்துகிட்டு அப்புறம் வீடியோ போடுறேன். பார்த்ததுலேருந்து எனக்கு அப்படியே கொஞ்சம் காய்ச்ச வர மாதிரியே இருக்குது. இது மாதிரி நான் அனுபவிச்சதே இல்லை ஒரு வீடியோவில் கூட. எந்த வழியாக இறங்குறதுன்னு தெரியல. இறங்குறதுக்கு வழியும் இல்லை. இல்லை
எப்படி இறங்கி எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. இறங்கிறதுக்கு ஒரு வழி இல்லை. இல்லை, இது கொஞ்சம் நல்லா பிடிச்சிக்குவோம். இது மிஸ் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். ஆனால் வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு செல்லு கூட என்கிட்ட இல்லை. ஓகே, பசங்க வந்தாங்க, நான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அந்த வீடியோவை அப்லோடு பண்ணுறேன்.